நம்ம சிவாயம் இந்த கடன் தீர்க்க உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 நாள் இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில். அதுக்கு நான் ஒரு டைமிங்லாம் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்திலே ஏதாவது ஒரு டைமோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளோ 2 நாளோ அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கடன் தீர்க்கிறதுக்கு அப்படின்றது. அந்த கடன் தீர்க்கும் பொழுதும் வந்து உகந்த நாட்களில் தீர்த்தோம்னா வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக தீரும்னு சொல்லிட்டு, எதுக்கு உகந்த நாளில் தீர்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இதில் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து உகந்த நாட்களில் தீர்க்கும் போது சின்ன பகுதியுடைய ஒரு கடனாவது வந்து பெரும் பகுதியும் அடைக்கிறதுக்குண்டான ஒரு ஃபண்ட் சோர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்துடும், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் டைமே வரும். இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் கூட நான் வந்து இந்த நரசிம்மர் கோயிலோட விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன், பர்சனல் லைஃப்பில் கூட ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அன்பர்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்தில் கூட நான் அந்த மைத்ர முகூர்த்த நேரம் அதே மாதிரி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நேரங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து பெனிஃபிட் கிடச்சில்ல. அதே மாதிரியான டைமை வந்து ரிப்பீட்டடாக 3 ஆர் 4 டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதோடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக கிடைச்சிது. அதனால் வந்து நம்ம வந்து 1 தடவை 2 தடவை இது செஞ்சுட்டு நான் தான் மைத்ர முகூர்த்த நேரத்தில் செஞ்சிட்டேன் அல்லது வந்து கடன் தீர்க்க உகந்த நேரங்கள் வேறு நேரங்களில் செஞ்சுட்டேனே எனக்கு இன்னும் அடையலையே அப்படின்னு அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வர வேண்டும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் ஒரு 8 நாட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாட்கள் கடன் அடைவதற்கு இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஒரு சாமர்த்தியத்தை பொறுத்து அந்த இஎம்ஐ சோர்ஸஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து அடைக்கலாம் எப்படி இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ நான் வந்து டேட் மட்டும் சொல்கிறேன், டேட்டும் டைமும் மட்டும் சொல்கிறேன். ஏப்ரல் 6 காலையில் 7:30 10:30 வரைக்கும், மதியம் 12:55 3 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது 7ஆம் தேதி காலையில் 7 மணியிலிருந்து 10:30 வரைக்கும், மதியம் 12:50 7:30 வரை. 13ஆம் தேதி காலை 6:30 8 மணி வரை, காலை 10:30 4:30 வரை. 14ஆம் தேதி காலை 6:40 8 மணி வரை, 10:10 4:45 மாலை 4:45 வரை, காலையில் 10:10. 20ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நான் சொல்ல சொல்லவே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 20ஆம் தேதி ஏப்ரல் 4:40 நான் ஈவினிங்லேருந்து 6:40 வரைக்கும், 21ஆம் தேதி காலையில் 7:30 மதியம் 2 மணி வரைக்கும், மாலை 4:30 6:40 வரைக்கும். 27ஆம் தேதி காலையில் 7:25 11:20 வரைக்கும், 1:30 6:10 வரைக்கும், 1:30 மதியத்துலேருந்து சாயங்காலம் 6:10 வரைக்கும். 28ஆம் தேதி 7:30 காலையிலேருந்து 11:30 வரைக்கும், சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும்போதே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடனை அடைக்கிறீங்களே அடைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அடைந்து விட வேண்டும் என்று மனத்துக்குள் நினைத்துக்கொண்டு என்ன ஒரு சிறு பகுதியோ அதை நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனோடு செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே இது வந்து அடைபடும். இது வந்து ஏப்ரல் 2021 இந்திய நேரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆல் ஓவர் இந்தியா என்ன தான் டே டைம் மாறினாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு டைமிங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைமுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம், செய்து பயனடையலாம். ஃபாரினில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அது மாதிரியான ஒரு கணிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இப்போதைக்கு சாத்தியமில்லை. நேரம் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்வேன். நமஸ்கார்.